பிரேசலால் கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இந்த நாளிலும் கூட நம் தேவ செய்திக்கு கடந்து செல்வதற்கு முன்பதாக ஒரு சிறிய ஜெபத்தை ஏறெடுத்து நம் நிகழ்ச்சிக்கு நேராக கடந்து செல்லலாம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, எங்களை அதிகமாக நேசிக்கின்ற நல்ல தகப்பனே, எமக்கு நன்றி. இந்த நாளில் கூட கேட்கப்பெற வார்த்தையானது எங்களுடைய வாழ்க்கைக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வரட்டும். அந்த வார்த்தைகளை விசுவாசிக்க தேவனீர் கிருபை செய்வீராக. உடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம், எங்களை தாழ்த்தி அர்ப்பணித்து ஒப்பு கொடுக்கிறோம். ஏசின் மூலமாக ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். ஹலேலூயா. தேவன் நல்லவராக இருக்கிறார். இந்த நாளிலும் கூட நம்ம வார்த்தைக்கு நேராக கடந்து செல்லுவோம். தேவன் நம்முடைய வாழ்க்கையில நிறைவை கட்டளையிடக்கூடிய ஒரு நல்ல ஒரு தகப்பனாக இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் அநேக நேரங்கள்ல நம்முடைய வாழ்க்கையில குறைவுகள் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது, கஷ்டங்கள் இருக்குது, வேதனைகள் இருக்குது, போராட்டங்கள் இருக்குது, பிரச்சனைகள் இருக்குது. நம் வாழக்கூடிய நம்முடைய குடும்பத்துல நிறைய குறைவுகள், நம்முடைய குடும்பத்துல கூட பிரச்சனைகளை பார்த்து நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா சோர்ந்து போறாங்க. குடும்பத்தை எப்படி நடத்தணும், குடும்பத்துக்குள்ளாக தேவைகள் இவ்வளவாக இருக்கிறது, பிள்ளைகளுக்கு எப்படி ஃபீஸ் கட்டணும், பிள்ளைகளை எப்படி நடத்தணும், பிள்ளைகளுக்கு வேண்டிய ஆகாரத்தை நான் எப்படி சம்பாதித்து கொடுக்க வேண்டும், இந்த பிள்ளைகளை எப்படி போஷிக்கணும், மற்ற தேவைகளை எப்படி சந்திக்க வேண்டும் என்று சொல்லி நிறைய சகோதரர்களுக்கும் சகோதரிகளுக்கும் பிரச்சனைகள் இருந்து கொண்டே இருக்கிறது. அதை பார்த்து சோர்ந்து போயிட்டே இருக்கிறாங்க. அந்த குறைவுகளை பார்த்து புலம்பிக் கொண்டிருக்கிறாங்க. இந்த குறைவுகள் எப்பொழுது மாறும், இந்த குறைவை மாற்றக்கூடிய தேவன் எப்பொழுது எங்களுடைய வாழ்க்கையில நன்மை செய்வார் என்று சொல்லி ஏக்கத்தோடு காத்திருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில தான் இந்த வார்த்தையை நீங்க அறிக்கை செய்தீர்கள் என்று சொன்னால் இந்த வார்த்தை உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வரக்கூடியதாக இருக்கிறது. நம்முடைய தேவன் ஐஸ்வர்ய சம்பன்னர், அவர் கொடுக்கக்கூடியவர், குறைவுகளை மாற்றக்கூடியவர். ஆகையினால இந்த நாளிலும் கூட நம்ம எடுத்து வாசிக்கலாம் 1 கொரிந்தியரின் புத்தகம் 13:10. நிறைவானது வரும்போது குறைவானது ஒழிந்து போகும். ஹலேலூயா. நிறைவானது வரும்பொழுது குறைவானது ஒழிந்து போகும் என்று சொல்லி இந்த தேவ வார்த்தை நமக்கு போதிக்கிறது. இந்த வார்த்தையின் மூலமாக நாம் அறிந்து கொள்ள வேண்டியது என்னவென்று சொன்னால், பரிசுத்தமுள்ள தேவனாகிய இயேசு வரும்பொழுது, நிறைவாகிய இயேசு வரும்பொழுது நம்முடைய வாழ்க்கையில காணப்படுகிற குறைவுகள் எல்லாம் மாறும் என்பதை இந்த வார்த்தை நமக்கு போதிக்கிறது. ஆகையினால குறைவை கண்டு புலம்பிக் கொண்டு என்னுடைய குடும்பத்தில் இவ்வளவு தேவைகள் இருக்குதே, பிரச்சனைகள் இருக்குதே, குடும்பத்தை எப்படி நடத்தணும், என்னுடைய வீட்டு சாம பொருள் எல்லாம் குறைஞ்சிட்டே போகுது, குறைவா இருக்கிறதே, நான் தொட்டதெல்லாம் என்ன பண்ணி இது வேஸ்டா போயிடுது அப்படின்னு சொல்லிட்டு நினைக்காதீங்க. அந்த இடத்துல அந்த குறைவை மாற்றக்கூடிய கர்த்தரை நீங்கள் அழைக்கும் பொழுது தேவன் என்ன பண்ணுவார், அந்த குறைவை மாற்ற அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். நிறைவானது வரும் பொழுது குறைவானது ஒழிந்து போகும். நிறைவாகிய இயேசுவை என்ன பண்ணாங்கன்னா, அன்று கானாவூர் கல்யாணத்துல அழைத்தாங்க. குறைவு ஏற்பட்டுச்சு கல்யாணத்துல, நீங்க வாங்க ஆண்டவரே, இந்த குறைவை மாற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு தேவனிடத்துல தன்னுடைய குறைவை தெரியப்படுத்தின பொழுது கர்த்தர் என்ன பண்ணாருன்னு சொன்னா, அந்த குறைவை மாற்றினார். அந்த கல்யாணத்தை அற்புதமாக ஆச்சரியமாக தேவன் அநேகர் பார்த்து வியக்கத்தக்க வண்ணமாக கர்த்தர் நடத்தி அந்த இடத்துல ஒரு சாட்சியை ஏற்படுத்தி கொடுத்த ஒரு நல்ல தகப்பனாக இருந்தார். ஏன் என்று சொன்னால், அவர் குறைவு ஏற்பட்ட நேரத்துல இந்த ஜனங்களும் சரி, அங்க இருந்தவங்களும் சரி, வேற யாரும் எங்கேயோ சகாயத்தை நாடி மற்றொரு இடத்துல ஓடி போல அந்த இடத்துல என்ன பண்ணலன்னு சொன்னா, பிரச்சனையை பார்த்து புலம்பிக் கொண்டே இல்லை. நிறைவை மாற்றக்கூடிய ஒரு தேவன் நம்மோடு இருக்கிறார், நம்முடைய இடத்துல அவர் வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார் என்று சொல்லி அறிந்து கொண்டு அங்க இருந்த சீஷர்கள் என்ன பண்றாங்கன்னு சொன்னா, தேவ சமூகத்துல நம்ம சொன்னோம்னு சொன்னா சர்வத்தையும் மாற்றக்கூடியவர், இந்த குறைவை மாற்றுவார் என்று சொல்லி என்ன பண்றாங்கன்னா மரியா இடத்துல போய் சொல்றாங்க. மரியாள் என்ன பண்றாங்க, இந்த நிறைவை மாற்றக்கூடிய சர்வ வல்லமையுள்ளவர் இங்க இருக்கிறார், நிறைவாகிய கிறிஸ்து இருக்கிறார் என்று சொல்லி அந்த நிறைவை மாற்றக்கூடிய இயேசுவின் இடத்துல போயிட்டு குறைவை எல்லாவற்றுமே தெரியப்படுத்துறாங்க. பிரியமானவர்களே, இந்த நாள்ல கூட உங்களுடைய வாழ்க்கையில கூட குறைவுகள் ஏற்பட்டாலும் இந்த குறைவுகளை மாற்றக்கூடிய தகப்பன் இடத்துல சொல்லுங்க. அவர் குறைவை மாற்றவர் வல்லமையுள்ளவராக இருக்கிற நம்ம வாசிக்கலாம். யோவானின் புஸ்தகம் 2:3. திராட்சை ரசம் குறைப்பட்ட போது இயேசுவின் தாய் அவரை நோக்கி, அவர்களுக்கு திராட்சை ரசம் இல்லை என்றால் என்ன பண்ணாங்கன்னா, திராட்சை ரசம் குறைவுபட்டுச்சு, குறைவுபட்ட மாத்திரத்தில் இவங்க கிட்ட அந்த பிரச்சனை வருது. வந்த உடனே அவங்க என்ன பண்ணலைன்னு சொன்னால், நான் இந்த பிரச்சனையை மாற்றிடுவேன், என்னால் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மரியாள் என்ன பண்ணலை அப்படின்னு சொன்னால், அந்த பிரச்சனையை தன் கையில் எடுத்துக்கொள்ளவே இல்லை. குறைவை என்னால் மாற்ற முடியும்னு சொல்லிட்டு அவங்க அந்த பிரச்சனையை மாற்றுவேன் என்று சொல்லி என்ன பண்ணலன்னு சொன்னால், அவங்க அந்த பிரச்சனை கையில் எடுக்காதபடிக்கு கர்த்தர் இதை மாற்றுவார், தேவன் குறைவு மாற்றுவார் என்று சொல்லி இந்த கல்யாணத்துல நன்மை அளிக்கக்கூடிய ஒரு தேவன் இருக்கிறார் என்பதை அவங்க முதலாவதாக விசுவாசித்தார்கள். விசுவாசித்து நிறைவானது வரும்பொழுது குறைவானது ஒழிந்து போகும் என்று சொல்லி நம்பி நிறைவை கட்டளையிடக்கூடிய அந்த இடத்துல ஆசீர்வாதத்தை தரக்கூடிய கர்த்தர் இடத்துல போயிட்டு என்ன பண்றாங்க, முறையிடுறாங்க. முறையிடும் பொழுது தேவன் சொல்றாரு, அந்த இடத்துல நீங்க போயிட்டு இந்த கச்சாடிகள் நிறைய தண்ணீரை நீர் நிரப்புங்க. நிரப்பும் பொழுது அது என்ன ஆகும் சொன்னா, குறைவெல்லாம் மாறிடும் என்று சொல்லி கர்த்தர் அந்த இடத்துல ஒரு அற்புதத்தை செய்தார். அப்படியே தேவனுடைய வார்த்தையின்படியே
அங்கிருந்து சீஷர்கள் செய்து முடித்தார்கள். செய்து முடித்த பொழுது அந்த இடத்துல அற்புதம் நடந்தது. அதை பார்த்து எல்லாரும் ஆச்சரியப்பட்டாங்க, எல்லாரும் நிறைவா சாப்பிட்டாங்க. அந்த திராட்சை ரசம் எப்படி ருசியுள்ளதாக மாறினது, இவ்வளவு நல்லா இருக்குதுன்னு சொல்லிட்டு அநேகர் ஆச்சரியப்படும்படியாக என்ன பண்ணாங்கன்னு சொன்னா, சொல்லி ஒவ்வொருவரும் ஆச்சரியப்பட்டு கர்த்தரை மகிமைப்படுத்தினார்கள். இந்த நாள்ல கூட உங்களுடைய குறைவின் மத்தியில யார் இடத்துல போயிட்டு நிக்காதீங்க. உங்களுடைய குறைவை மாற்றக்கூடிய தேவன் ஒருவர் உண்டு என்ற நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு கர்த்தர் மாற்றுவார் என்று சொல்லி நீங்க விசுவாசித்தீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய குறைவின் தேவன் நிறைவாக்க அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். அவரால் எல்லாம் செய்ய முடியும். அவரால் முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை. அவரை நீங்கள் விசுவாசித்தீர்கள் என்று சொன்னால் அந்த கல்யாணத்துல அங்கிருந்த சீஷர்களும் விசுவாசித்தாங்க, மரியாளும் விசுவாசித்தார்கள், கூட இருந்த வேலைக்காரரும் விசுவாசித்தார்கள். அந்த தண்ணீர் எப்படி திராட்சை ரசமா மாறும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேள்விகளை கேட்டுக்கொண்டே இருக்கவே இல்லை. தேவன் மாற்றுவார், நிறைவாக்குவார், ஆசீர்வதிப்பார், அந்த இடத்துல அற்புதம் நடக்கும் என்பதை அவர்கள் விசுவாசித்தார். அதே போலத்தான் நீங்களும், கர்த்தர் இந்த இடத்துல என்னுடைய வாழ்க்கையில் அற்புதம் செய்வார், எனக்கு நன்மை செய்வார், என் குறைவின் மத்தியில நான் வெட்கப்பட்டு நிற்காதபடிக்கு என் தலையை உயர்த்துவார். எந்த இடத்துல நான் குறைவோடு காணப்பட்டு கொண்டிருக்கிறேனோ அந்த குறைவை தேவன் மாற்ற வல்லமையுள்ளவர் என்பதை நீங்கள் விசுவாசித்தீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய வாழ்க்கையிலும் நன்மையை நீங்கள் பெற்றுக்கொள்வது நிச்சயம். நாம் தொடர்ந்து அப்படியே வாசிக்கலாம். யோவானின் புஸ்தகம் 2:10. எந்த மனுஷனும் முன்பு நல்ல திராட்சை ரசத்தை கொடுத்து ஜனங்கள் திருப்தி அடைந்த பின்பு ருசி குறைந்ததை கொடுப்பான், நீரோ நல்ல ரசத்தை இதுவரைக்கும் வைத்திருக்கிறீரே என்றான். ஹலேலூயா, நீங்க இதுவரைக்கும் ஒரு நல்ல ரசத்தை எங்களுக்காக வச்சிருக்கீங்க. நாங்க இதனால் வரைக்கும் இப்பேற்பட்ட ஒரு திராட்சை ரசத்தை நாங்கள் குடித்ததே இல்லை, நாங்கள் புசித்ததே கிடையாதுன்னு சொல்லிட்டு எல்லாரும் ஆச்சரியப்படும்படியாக கர்த்தர் அந்த இடத்துல நன்மையானதை செய்தார். பிரியமானவர்களே, தேவன் ஒரு காரியத்தை நம்முடைய வாழ்க்கையில செய்வார் என்று சொன்னால் அங்க இருக்கிற எல்லா ஜனங்களும் எப்படி ஆச்சரியப்பட்டு கர்த்தரை நோக்கி பார்த்து மகிமைப்படுத்தினார்களோ அதே போல உங்களுடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் நன்மையை செய்யும் பொழுது உங்களை சுற்றி இருக்கிற உங்களுடைய நண்பர்கள் ஆச்சரியப்படுவார்கள். நீங்க வாழ்ந்து கொண்டிருக்கிற இடங்கள்ல இருக்கிற உங்க அக்கம் பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க எல்லாம் ஆச்சரியப்படுவாங்க. நீங்க எந்த இடத்துல வேலை செய்து கொண்டிருக்கிறீங்களோ அந்த இடத்துல உங்களை பார்க்கிறவங்க எல்லாம் உங்கள் தேவன் உங்களை உயர்த்தி வைத்திருக்கிறார். நீங்கள் ஆசீர்வாதமா இருக்கிறீங்க, முன்பு இருந்ததை காட்டிலும் இப்பொழுது நல்ல ஆசீர்வாதமா இருக்கிறீர்கள் என்பதை அறிந்து கொண்டு கர்த்தரை மகிமைப்படுத்துவார்கள். ஆகையினால தேவனுக்கு என்ன பண்ணுங்க, இடம் கொடுங்க. அவர் அற்புதம் செய்வதற்கு நீங்க என்ன பண்ணுங்கன்னு சொன்னா உங்களை விட்டு கொடுங்க, அர்ப்பணிங்க. தேவன் வந்தாருன்னு சொன்னா எல்லா குறைவுகளும் மாறும். ஹலேலூயா. அந்த காண ஒரு கல்யாணத்துல அந்த மணவாளன் வெட்கப்பட்டு நிற்காதபடிக்கு தேவன் என்ன பண்ணாரோ ஒரு நிறைவை கட்டளையிட்டார். பிரியமானவர்களே, இது போல உங்களுடைய வாழ்க்கையில கூட ஏதாச்சும் நீங்க கல்யாணத்தை ஏற்பாடு பண்ணிட்டு அந்த திருமணத்துக்குள்ளாக குறைவுகள் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்களா? நிறைவாகிய கிறிஸ்துவை நீங்க என்ன பண்ணுங்கன்னு சொன்னா அழைத்து கொண்டே வாங்க. அவரை கூப்பிட்டீங்கன்னு சொன்னா அந்த கல்யாணம் எப்படியாக சிறப்பாக நடந்தது, அதே போல உங்களுடைய குடும்பங்களுக்குள்ளாக நடக்கக்கூடிய நல்ல நிகழ்ச்சிகள்ல கூட தேவனுடைய கரம் கூட இருந்து உங்களை ஆசீர்வதித்து அநேகர் மத்தியில உயர்த்தி வைப்பது நிச்சயம். திருமண எல்லா காரியங்களும் சிறப்பாய் தேவன் நடத்தி கொடுக்க அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். நீங்க விசுவாசித்தீர்கள் என்று சொன்னால் கர்த்தர் அப்படியே செய்யக்கூடியவராக இருக்கிறார். நம்ம எடுத்து வாசிக்கலாம் பிலிப்பியரின் புத்தகம் 4:19. என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். ஹலேலூயா. என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவுகளை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக மகிமையில நிறைவாக்குவார். தேவன் என்ன பண்ணுவார்னா உங்கள் குறைவுகளை எல்லாவற்றுமே அவர் நிறைவாக்கக்கூடியவராக இருக்க தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி அவர்கிட்ட எல்லா ஐஸ்வர்யமும் அடங்கி இருக்கிறது, அவர்கிட்ட சகலமும் அடங்கி இருக்கிறது. கர்த்தரிடத்துல இல்லாதது எதுவுமே கிடையாதுங்க. பூமியும் அது நிறைவும் கர்த்தருடையது என்று சொல்லி நம்ம வாசிக்கிறத போல தேவனிடத்துல எல்லாமே இருக்குது. ஆகையினாலதான் உங்களுடைய குறைவின் மத்தியில கர்த்தரங்களை நடத்துவார் என்ற நம்பிக்கையோடு நீங்க வார்த்தைகளை அறிக்கை செய்தீர்கள் என்று சொன்னால் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவை எல்லாம் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக மகிமையில நிறைவாக்குவார். ஒரு குறைவு ரெண்டு குறைவு கிடையாது, எல்லா குறைவு எந்தெந்த இடத்துலலாம் குறைவுப்பட்டு நிற்கிறீங்களோ, ஒரு சில பேருக்கு சரீரத்தில் குறைவு ஏற்பட்டிருக்கும், ஒரு சில பேருக்கு பணத்தில் குறைவு ஏற்பட்டிருக்கும், ஒரு சில பேருக்கு ஞானத்தில் குறைவு ஏற்பட்டிருக்கும், ஒரு சில பேருக்கு அவங்க எதை செஞ்சாலும் சரியாக செய்யவே முடியாத அளவுக்கு என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னால் ஒவ்வொரு காரியமும் வாய்க்காதே போய்கொண்டே இருக்கும். இப்பேற்பட்ட குறைவுகளோடு நீங்கள் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் தேவன் அதன் மத்தியிலும் உங்களுடைய குறைவுகளை அவர் நிறைவாக்க அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். அவருடைய ஐஸ்வர்யத்தின்படி நம்மளால் கிடையாதுங்க, தேவனால் மட்டும்தான் முடியும். குறைவை எல்லாம் மாற்ற முடியும் சொல்லிட்டு என்னால் முடியும், நான் சம்பாதிக்கிறேன், நான் என்ன பண்ணிடுவேன், என் பிள்ளைகளை நடத்திடுவேன், என் குடும்பத்தை நான் என்ன பண்ணிடுவேன், போஷித்துருவேன், என்னுடைய கடனை நான் என்ன பண்ணிடுவேன், வேலை செஞ்சுட்டு வந்துட்டு அதை அடைச்சிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினைக்காதே. எங்க தேவனிடத்தில் சொல்லுங்க, ஆண்டவரே நான் சம்பாதிப்பதற்கு பலனை கொடுக்கிறவர் நீர் ஆண்டவரே, ஐஸ்வர்யத்தை தருகிறவர் நீர் ஆண்டவரே, சுகத்தை தருகிறவர் நீர் ஆண்டவரே, என்னுடைய குறைவை போக்குகிறவர் நீர் ஆண்டவரே, நீர் எங்கள் குடும்பத்துக்குள்ளாக வாங்கப்பா, நீங்கள் எங்களை ஆசீர்வதிங்கப்பா, எங்களுடைய பணத்தேவைகளை சந்திங்க ஆண்டவரே, எங்களுடைய ஆசீர்வாத குறைவுகளை மாற்றுங்கப்பா, நீர் ஆசீர்வதிக்கிற தேவன் என்பதை நான் விசுவாசிக்கிறேன் என்று சொல்லி
நம்பிக்கையை விசுவாசித்தார்கள் என்று சொன்னால் கர்த்தர் நிச்சயமாகவே உங்களுடைய குறைவை அவர் மாற்றக்கூடியவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. காணா, ஒரு கல்யாணத்தில் எப்படியாக குறைவு மாறினது? தேவன் வந்தார். உங்களுடைய வாழ்க்கையிலும் இயேசு வந்தார்னு சொன்னால் அவருடைய ஐஸ்வர்யத்தின்படியே உங்கள் குறைவுகளை எல்லாம் கிறிஸ்து இயேசுக்களாக மகிமையிலே நிறைவாக்கக்கூடியவராக இருக்கிறார். ஆகையினால சோர்ந்து போய் நிற்காதீங்க. தேவன் எனக்கு நன்மை செய்வார், என் குறைவு எப்பொழுது மாறும், என் பிரச்சனை எப்பொழுது தீரும் சொல்லிட்டு ஏக்கத்தோடு காத்து கொண்டிருக்கிற தேவ சின்னங்களே நிறைவாகி இயேசுவை அழைங்க, வார்த்தைகளை அறிக்கை செய்யுங்க. நிச்சயமாகவே நான் இப்ப குறைவுப்பட்டு தான் இருக்கிறேன், நிச்சயமாகவே தேவன் என்ன பண்ணுவார், என் குறைவை மாற்றுவார், நான் ஆசீர்வாதமா இருப்பேன், நான் செழிப்பா இருப்பேன், நான் சுகத்தோடு இருப்பேன், நான் பலனோடு இருப்பேன், நான் ஆசீர்வாதமா இருப்பேன், அநேகருக்கு கொடுப்பேன், நான் அநேகர் மத்தியில உயர்ந்து காணப்படுவேன் என்று சொல்லி விசுவாசித்தீர்கள் என்று சொன்னால் அப்படியே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கக்கூடியவராக இருக்கிறார். மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்துல இருக்குது. நம்ம எதை அறிக்கை செய்யறோமோ அதை அப்படியே சுதந்திரித்துக் கொள்ளக்கூடியவர்களாக இருக்கிறோம். ஆகையினால விசுவாச வார்த்தைகளை அறிக்கையிட்டு நிறைவாகி இயேசுவை அழைத்து எல்லா குறைவுகளும் போகத்தக்கதாக தேவன் நீர் எங்க குடும்பத்துல தங்கி இருங்க, எங்களோடு இருங்க என்று சொல்லி நீங்கள் அழைக்கும் பொழுது தேவன் என்ன பண்ணுவாருன்னு அப்படியே மாற்ற அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். ஆகையினால குறைவை மாற்றக்கூடிய கர்த்தரை நீங்கள் அழைக்கும் பொழுது தேவன் உங்கள் அடிவில் பெரிய காரியத்தை செய்வார். ஒவ்வொரு நாளும் நம்ம என்ன பண்ணோம்னா எதுலெல்லாம் குறைவோடு காணப்பட்டு கொண்டிருக்கிறோமோ அந்த குறைவுகளை தேவனிடத்துல தெரியப்படுத்தணும். தெரியப்படுத்தினாதான் கர்த்தர் என்ன பண்ணுவாருன்னு சொன்னால் நம்முடைய ஜெபங்களுக்கு அவர் செவிசாய்க்க கூடியவராக இருக்கிறார். குறைவு இருக்குது, குறைவு இருக்குது, குறைவு இருக்குதுன்னு சொல்லிட்டு அப்படியே உட்கார்ந்து கொண்டு இருக்கக்கூடாது. அன்றைக்கு சாரி பாத் விதவை வீட்டில் கூட குறைவு ஏற்பட்டுச்சு. குறைவு ஏற்பட்ட மாத்திரத்தில் அவங்க என்ன பண்ணாங்கன்னா தானும் தன் பிள்ளையும் செத்து போக வேண்டும் என்று சொல்லி அவங்க அறை வீட்டை பூட்டி கொண்டு சாகணும்னு சொல்லிட்டு ஒரு சிறிய அடைய பண்ணி என்ன பண்ணாங்கன்னு சொன்னால் சாப்பிட போகிற நேரத்தில் உயிரை விட போகிற நேரத்தில் கர்த்தர் தம்முடைய ஊழியக்காரரை அனுப்பி அந்த இடத்துல அந்த குறைவை எல்லாவற்றையுமே மாற்றினார். ஹல்லேலூயா. பிரியமான தேவனுடைய ஜனங்களே, கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில் அவர் நன்மை செய்யக்கூடியவராக இருக்கிறார். ஆகையினால நீங்கள் கர்த்தருக்கு கொடுங்க, கர்த்தருக்கு முதலிடம் கொடுங்க. கர்த்தரை நீங்கள் அழைக்கும் பொழுது தேவன் உங்களுக்கு நன்மை செய்யக்கூடியவராக இருக்கிறார். நம்ம வாசித்தோம் என்று சொன்னால் எபேசியரின் புஸ்தகத்தில் 1:23 அவர் எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிற நிறைவாகிய கிறிஸ்து என்ற ஒரு பெயரை உடையவராக இருக்கிறார். அவர் நமக்கு எல்லாவற்றுமே தந்தொழி இருக்கிறார். ஆகையினால சோர்ந்து போய் நிற்காதீங்க. தேவனுடைய கரத்துக்குள்ளாக நீங்கள் என்ன பண்ணுங்க, உங்கள் குறைவுகளை நீங்கள் தெரியப்படுத்தும் பொழுது தேவன் நன்மை செய்ய அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். ஆகையினால ஆண்டவரே, நீ சர்வத்தையும் படைத்தவர், என் குறைவை நீர் மாற்ற நீர் வல்லமையுள்ளவராக இருக்கிறீர் என்று சொல்லி தேவனத்தில் கேட்கும் பொழுது கர்த்தர் நன்மையானதை உங்களுக்கு தரக்கூடியவராக இருக்கிறார். சாலமோனுடைய வாழ்க்கையில கூட அவருக்கு ஞானம் குறைவாக இருந்தாலும் தேவன் ஞானத்தை கொடுக்கக்கூடியவராக இருந்தார். உங்களுடைய வாழ்க்கையில கூட எது குறைவு பட்டிருந்தாலும் அதை தேவனிடத்தில் கேளுங்க, அவர் எல்லாவற்றையும் கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். ஏன் சொன்னா அவரிடத்துல சகலமும் உண்டு, அவரிடத்துல நிறைவு உண்டு, அவரிடத்துல ஆசீர்வாதம் உண்டு, அவரிடத்துல பலன் உண்டு, அவரிடத்துல சுகம் உண்டு. ஆகையினால இவை எல்லாவற்றுமே நீங்க தேவனிடத்துல இருந்து கேட்டு பெற்றுக்கொள்ளும் பொழுது குறைவாய் காணப்படுகிற உங்களுடைய வாழ்க்கையில தேவன் நிறைவு செய்ய அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். ஆகையினால எதை கண்டு சோர்ந்து போய் நிற்காதீங்க. உங்களுடைய களஞ்சியங்கள் பூரணமாக நிரம்பும், உங்களுடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாக காணப்படும், உங்களுடைய பணப்பற்றாக்குறைகள் எல்லாவற்றுமே தேவன் என்ன பண்ணுவாருன்னா மாற்றக்கூடியவராக இருக்கிறார். அவர் எல்லாவற்றையும் மாற்றுவார். ஆகையினால நீங்க தேவ சமூகத்துல நிறைவாகிய கிறிஸ்துவை நீங்கள் அழையுங்கள். அவரை கூப்பிடும் பொழுது எப்படி காண ஒரு கல்யாணத்துல அற்புதமான ஒரு காரியத்தை தேவன் செய்தாரோ உங்களுடைய வாழ்க்கையிலும் தேவன் அப்படியாக செய்யக்கூடியவராக இருக்கிறபடினாலே கர்த்தரை நீங்கள் அழைங்க, குறைவுகள் எல்லாம் மாறி போகும். தேவனுடைய கரந்தாமே உங்களை ஆசீர்வதிப்பதாக. ஆமென். ஜெபிக்கலாம். ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. கிருபையுள்ள தெய்வமே, உமக்கு நன்றி. இந்த வேளையில கூட கேட்ட வார்த்தையின்படியாக குறைவுகளை கர்த்தர் நீர் மாற்றுவீராக. உம்முடைய மகிமையின் கரம் கூட இருக்கப்படுவதற்காக ஸ்தோத்திரம். நிறைவானது வரும் பொழுது குறைவானது ஒழிந்து போகும் என்று சொன்னது போல நிறைவாகிய கிறிஸ்து ஒவ்வொருடைய குடும்பங்களுக்குள்ளாக தங்கியிருங்க. உம்முடைய நாமம் மகிமைப்படுத்தும் ஆசீர்வதி இயேசுவின் மூலமாக ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.